Subscribe now and press the bell icon. Never miss an update. Problem number 13 parunga. If x plus y plus z equal to 0, show that x cube plus y cube plus z cube equal to 3xyz. So idhukku nama pathinga appadina 8th identity use panni idha nama ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூ ப்ளஸ் இசட் க்யூப் ஈக்குவல் டு 3xyz. இது நம்ம ப்ரூஃப் பண்ணும். ஸோ இப்போ நான் 8th ஐடென்டிட்டி எழுதிக்கிறேன். ஸோ 8th ஐடென்டிட்டி நமக்கு தெரியும், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் மைனஸ் 3xyz இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ். ஸோ இதுதான் 8th ஐடென்டிட்டி. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் மைனஸ் 3xyz இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 0 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் இன்டு மைனஸ் இசட் எக்ஸ். ஸோ இதை 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் மைனஸ் 3xyz இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. இப்போ அந்த மைனஸ் 3xyz அப்போசிட் சைட் கொண்டு போங்க. அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் 3xyz இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 3xyz. ஸோ இதுதான் வந்து அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அதாவது 8th ஐடென்டிட்டியில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0 போட்டிங்கனாலே ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த மைனஸ் 3xyz ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 3xyz. ஸோ அப்போ நான் அவங்க கேட்டிருக்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ப்ராப்ளம் நம்பர் 14 பாருங்கள். வித்தவுட் ஆக்சுவலி கேல்குலேட்டிங் த க்யூப்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இந்த க்யூப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணாமல் நம்ம அந்த வேல்யூ பண்ணணும். ஓகேவா? ஸோ 12 க்யூப், 7 க்யூப், 5 க்யூப்னு போடாமல் நம்ம வேறு மாதிரி என்ன பண்ணணும், ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் 12 க்யூப் ப்ளஸ் 7 க்யூப் ப்ளஸ் 5. ஓகேங்களா? இதுதான் அவங்க 5 க்யூப். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மூணு நம்பரையுமே நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் க்யூப் இல்லாமல் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் 12 ப்ளஸ் 7 ப்ளஸ் 5 இந்த மாதிரி ஆட் பண்ணலாமா? ஸோ இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்கே மைனஸ் 12, இந்த 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 12 வரும். ஸோ மைனஸ் 12லையும் ப்ளஸ் 12லையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 0 வருது. ஸோ அப்போ இந்த மூணு நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 0 வருது. மைனஸ் 12, 7, 5 இந்த மூணு நம்பர் ஆட் பண்ணும்போது 0 வருது. ஸோ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், என்ன, எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் மைனஸ் 3xyz. ஸோ இந்த ஐடென்டிட்டிக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் சாரி ப்ளஸ் கிடையாது இங்கே மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஐடென்டிட்டி. ஓகேவா? 8th ஐடென்டிட்டி. இதில் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 0 ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0, அதாவது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 0 ஆகிடுச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆகும், 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் மைனஸ் 3xyz ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0 வந்துடும். அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் இசட் க்யூப் ஈக்குவல் டு 3xyz. இந்த மைனஸ் 3xyz இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 3xyz மாறிடும். இதே தான் இங்கே இந்த மூணு டேர்ம் 0 ஆகிடுச்சு அப்படின்னா இதை நீங்கள் க்யூப் பண்ணிங்கன்னா வர்றது 3 × xyz அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். நல்லா கவனிங்க, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அது வந்து நமக்கு இங்கே 0 ஆகிடுச்சு. அப்போ 0 ஆகிடுச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைட் 0 ஆகிடுச்சுன்னா க்யூப் பண்ணால் வர்றது வந்து
3xyz equal arukon. Appa idu kuda compare pannunga minus 12 cube plus 7 cube plus 5 cube idu dhaan nama kandupidikka porom. Appa idu edhukku equal arukon 3 into xyz x indradhu minus 12 y indradhu 7 z indradhu 5 okay ingla appa 3 into minus 12 into 7 into 5 3 into minus 12 into 7 into 5 okay ingla so ipa plus into minus minus varum 12 3s are 36 into 7 5s are 35 so minus 36 ayum 35 ayum multiply panninga answer vandrum so 36 ayum 35 ayum multiply panninga minus 1260 varum so idha vandu pathinga appadina andha problem udaya answer okay ingla so next second subdivision parunga my 28 cube 15 13 28 cube plus minus 15 cube plus minus 13 cube so idha கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் ஸோ நான் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் போட்ட மாதிரியே நான் அதை எழுதிக்கிறேன் என்ன இது நான் ஆட் பண்ண போகிறேன் மைனஸ் 28 இங்கே மைனஸ் 15 இருக்குது மைனஸ் 13 அப்போ 28 இங்கே ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்கு இல்லையா அப்போ ஆட் பண்ணால் மைனஸ் 28 தான் வரும் அப்போ 28 மைனஸ் 28 வந்து ஜீரோ ஆகிடும் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம அதை போட்டுட்டதால் நம்ம டைரெக்டாக நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன் வி நோ தட் இஃப் x plus y plus z is equal to 0 x cube plus y cube plus z cube equal to 3xyz x cube plus y cube plus z cube equal to 3xyz so inga 0 aayiduchu x plus y plus z vandu 0 aayiduchu so appa x cube unradhu 28 cube illaya so 28 cube plus minus 15 cube plus minus 13 cube is equal to 3 into x oda value 28 y oda value minus 15 z oda value minus 13 so 3 into 28 so 8 3s are 24 8 3s are 24 2 3s are 6, 6 plus 2 8 so 84 வருது so இங்க multiply பண்ணிக்கலாம் minus into minus இது ரெண்டுத்தையும் multiply பண்ணுங்க minus into minus plus ஆகிடும் 15 into 13 so 15 into 13 அது வந்து பார்த்தீங்கன்னா 195 வரும் 15 into 13 195 so இது ரெண்டுத்தையும் multiply பண்ணிங்கன்னா answer வந்துடும் so 195 84 கூட multiply பண்ணோம் so multiply பண்ணோம் அப்படின்னா 16380 ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உடைய ஆன்சர் க்வெஸ்சன் நம்பர் 15 பாருங்கள் கிவ் பாசிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ் இன் விச் தயர் ஏரியாஸ் ஆர் கிவன் ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பாசிபிள் லென்த் அண்ட் பிரெத் என்ன வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிறது ரெக்டாங்கிளோட ஏரியா ஸோ ஏரியா ஈக்குவல் டு 25a ஸ்கொயர் மைனஸ் 35a ப்ளஸ் 12 ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் ஏன்னா ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெண்டு மல்டிப்ளிகேஷனாக இதை ஸ்ப்ளிட் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஸோ 25 into 12 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 300 வரும் ஸோ 300ன்றது மல்டிப்ளிகேஷன் டேர்ம் அதுக்கடுத்தது சென்டரில் இருக்கிறது மைனஸ் 35 ஸோ மைனஸ் 35ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் டேர்ம் ஸோ மல்டிப்ளை பண்ணால் 300 வரணும் மல்டிப்ளை பண்ணால் 300 வரணும் ஆட் பண்ணாலோ இல்லை சப்ராக்ட் பண்ணாலோ 35 வரணும் ஸோ அந்த மாதிரி வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணணும் ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்
15 20 போட்டிங்கனா கரெக்ட்டா வரும்னு நினைக்கிறேன் சோ 15 20s ஆர் 300 வரும் 15 இன் 20 ஆட் பண்ணினா 35 வந்துரும் 5 2s ஆர் 30 சாரி 15 2s ஆர் 30 சோ 300 வருது ஆனா அங்க சைன் வந்து மைனஸ் இருக்கு இல்லையா சோ ஆட் பண்றதால ரெண்டுத்துக்குமே மைனஸ் போடணும் சோ அப்ப ரெண்டுத்துக்குமே மைனஸ் போடிங்க அப்படினா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 15 2s ஆர் 30 300 வந்துடுச்சு மைனஸ் மைனஸ் இருந்தா ஆட் பண்ணனும் So 15, 20 வந்து 35 கரெக்டாக வந்துடுச்சு ஸோ இப்போ இதுபடி நம்ம இந்த சென்டர் டேர்ம் பிரிச்சுக்கலாம் 25a² மைனஸ் 15a அதுக்கப்புறம் மைனஸ் 20a ப்ளஸ் 12 ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து எதை காமனாக வெளியில் எடுக்கிறதுன்னு பாருங்கள் ஸோ இங்கே 5 5s are 25 இங்கே 5 3s are 15 ஸோ ரெண்டுத்துலேயுமே 5 இருக்குது 5-ஐ காமனாக வெளியில் எடுக்கலாம் ரெண்டுத்துலேயுமே ஏவும் இருக்குது ஏவை காமனாக வெளியில் எடுக்கலாம் ஸோ இதிலேருந்து 5-ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு 5 இருக்கும் ஒரே ஒரு ஏ வெளில போயிடுச்சு ரிமைனிங் ஒரு ஏ இருக்கும் மைனஸ் இங்கேருந்து 5-ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 இருக்கும் இந்த ஏ தான் வெளில போயிடுச்சு ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5a - 3 தான் வரணும் ஸோ அது வரணும் அப்படின்னா இங்கேருந்து எந்த நம்பர் வெளில எடுக்கிறது ஒரு நம்பர் மட்டும் பாருங்கள் போதும் ஸோ இங்கே 5 4s are 20 இங்கே 5 தான் இருக்கணும் 4 அப்போ வெளியில் நம்ம எடுக்கணும் அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது மைனஸையும் சேர்த்து தான் நம்ம வெளில எடுக்கணும் ஸோ கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 5s are 20 20 இன்ட்டு ஏ 20a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12 கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம 5a - 3-ஐ வெளியில் எடுக்கணும் ஸோ 5a - 3 இங்கே இருக்குது இங்கே இருக்குது இதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 5a மட்டும் இருக்கும் ஸோ இங்கே 5a - 3 வெளில போயிடுச்சு அப்படின்னா 4 இருக்கும் ஸோ 5a - 3 இன்ட்டு 5a - 4 இதுதான் பாசிபிள் லென்த் அண்ட் பிரெத் ஓகேங்களா ஸோ அப்போ பாசிபிள் டைமென்ஷன்ஸ் ஆர் 5a - 3 இன்ட்டு 5a - 4 ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் டைமென்ஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஸோ ஏரியா ஈக்குவல் டு 35y² ப்ளஸ் 13y - 12 ஸோ 35 இன் 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சாரி 35-ம் 12-ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா ஏரியான்றது லென்த் இன்ட்டு பிரெத் ஸோ அப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஃபேக்டரைஸ் பண்ணி ரெண்டு ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும் ஸோ 35-ஐயும் 12-ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 420 வரும் ஸோ -420 ஸோ மல்டிப்ளை பண்ணால் -420 வரணும் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ 13 வரணும் ஸோ இது வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணணும் ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் டேர்ம் இது அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ணிங்கன்னா 13 வரணும் ஓகேங்களா ஸோ எப்படி போடலாம் 420 வேணால் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாமா ஸோ 2 tables னா 210 மறுபடியும் 2 tables னா 105 5 tables னா 21 3 tables னா 7 7 tables னா 1 ஸோ 2 2s are 4 4 3s are 12 7 5s are 35 ஸோ இது வராது 2 2s are 4 4 5s are 20 7 3s are 21 இதுவும் வராது செக் பண்ணிங்கன்னா தான் தெரியும் 3 5s are 15 15 2s are 30 7 3s are 21 ஸோ இதுவும் வராது 2 2s are 4 4 7s are 28 வரும் 5 3s are 15
So 28 ல 15 minus பண்ணா 13. So இது வருது. So இது நான் இந்த மாதிரி நாம ஃபேக்டர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நாம அந்த மாதிரி ட்ரை பண்ணா தான் தெரியும் என்ன ஃபேக்டர் வரும் அப்படினு. So இப்போ நாம பாருங்க 2 2s are 4, 4 7s are 28 வருது. இங்க 5 3s are 15. 28 into 15 னா கரெக்ட்டா வரும். So இங்க 28 இங்க 15 போட்டீங்கன்னா 28 15 ஐ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 420 வரும். 28 ல இருந்து 15 சப்ராக்ட் பண்ணீங்க அப்படினா 13 வரும். ஓகேங்களா? சோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இதுதான். கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படினா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ இது நான் எப்படி எடுத்துர்க்கேன் அப்படினா இங்க பாருங்க 2 2s are 4, 4 7s are 28, அப்புறம் 5 3s are 15. 28 ஐ 15 ஐ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 420 மைனஸ் பண்ணீங்கன்னா 13. ஓகேங்களா? சோ நீங்க செக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சோ மைனஸ் பண்ணும்போது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் பண்ணனும். சோ இங்க ரிசல்ட்ல பிளஸ் இருக்கறதால பெரிய நம்பருக்கு பிளஸ் சின்ன நம்பருக்கு மைனஸ் போடிங்கன்னா கரெக்ட்டா வந்துரும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 28 15 ஆர் 420 பிளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 13 பிகர் நம்பர் சைன் 13 கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 35y ஸ்கொயர் 13y-ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா 28y மைனஸ் 15y மைனஸ் 12 வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஸோ இதில் காமனாக 7 டேபிளில் பிரிக்கலாம்ப்பா. 7 5s are 35, 7 4s are 28. அப்போ காமனாக எதை இதெல்லாம் வெளியில் எடுக்கலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக 7 வெளில எடுக்கலாம், ஒரே ஒரு ஒய் வெளில எடுக்கலாம். ஸோ இதிலேருந்து 7-ஐயும் ஒய்யையும் வெளில எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் 5 இருக்கும், இன்னும் ஒரு ஒய் இருக்கும். இங்கேருந்து 7-ஐ வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 இருக்கும், இந்த ஒய் தான் வெளியில் போயிடுச்சு. ஸோ 5y ப்ளஸ் 4. ஸோ இங்கேயும் 5y ப்ளஸ் 4 தான் வரணும். அப்போ சம்திங் இங்கே வெளியில் எடுக்கணும் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து. ஸோ இங்கே 5 3s ஆர் 15, இங்கே 4 3s ஆர் 12. ஸோ அப்போ 5 4 தான் இங்கே நிற்கணும். ஓகேங்களா? 5 4 இருக்கணும். 3 அப்போ நம்ம வெளியில் எடுக்கணும், 3 வெளில எடுத்துக்கலாம். அதே மாதிரி மைனஸையும் வெளில எடுக்கணும். அப்போ தான் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸை வெளில எடுத்திங்கன்னா தான் இங்கே ப்ளஸ் வரும். அப்போ மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 5s ஆர் 15y மைனஸ் இன்ட் ப்ளஸ் மைனஸ் 3 4s ஆர் 12 கரெக்டாக வந்துடுச்சு. ஏன்னா இங்கே ப்ராக்கெட்டில் வர டேர்ம் மாதிரியே இங்கே வரணும். அப்போ நம்ம என்ன எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஸோ 5y ப்ளஸ் 4 இதை இப்போ காமனாக வெளியில் எடுக்கணும். ஸோ காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் டேர்மில் 7y நிற்கும், செகண்ட் டேர்மில் 3. ஸோ 5y ப்ளஸ் 4 இன்ட்டு 7y மைனஸ் 3. ஸோ இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸாக இது ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் லென்த் அண்ட் பிரெத். ஸோ அப்போ பாசிபிள் டைமென்ஷன்ஸ் ஆர் 5y ப்ளஸ் 4 இன்ட்டு 7y மைனஸ் 3. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 16 பாருங்கள். வாட் ஆர் த பாசிபிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஃபார் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த க்யூபாய்ட்ஸ் ஹூஸ் வால்யூம்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ இங்கே க்யூபாய்ட்ஸோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் என்னென்ன பாசிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 12x. ஸோ இதான் அவங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ இதான் க்யூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா. ஸோ இதில் லென்த் என்ன இருக்கலாம், பிரெத் என்ன இருக்கலாம், ஹைட் என்ன இருக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் காமனாக வெளியில் எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ 12லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 3s are 12, இங்கேயும் 3 இருக்குது இல்லையா. ஸோ 3 காமனாக வெளியில் எடுக்கலாம். அதுக்கு அதுவும் இல்லாமல் இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸை காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ நம்ம எதை வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா 3-ஐ வெளியில் எடுக்கலாம், அதே மாதிரி ஒரு எக்ஸை காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 3 வெளில போயிடுச்சு, இன்னும் ஒரு எக்ஸ் வெளில போயிடுச்சு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். 3 வெளில போயிடுச்சு, இதில் ஒரு எக்ஸ் வெளில போயிடுச்சு, அப்போ ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும். மைனஸ்
இங்க 4 3 ஆர் 12 இந்த 3 வெல்ல போயிடுச்சு ரிமைனிங் வந்து 4 இருக்கும் இந்த x வெல்ல போயிடுச்சு அப்ப x minus 4 அப்ப இந்த 3 வந்து ஒரு டைமென்ஷனா இருக்கலாம் x ஒரு டைமென்ஷனா இருக்கலாம் x minus 4 வந்து ஒரு டைமென்ஷனா இருக்கலாம் அப்ப பாசிபிள் டைமென்ஷன்ஸ் என்னென்ன வரும் அப்படினா மூணு டைமென்ஷன் சோ 3 ஒரு டைமென்ஷனா இருக்கலாம் x ஒரு டைமென்ஷனா இருக்கலாம் x minus 4 வந்து ஒரு டைமென்ஷனா இருக்கலாம் சோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்றச்ச தான் நமக்கு இந்த 3x square minus 12x வருது இல்லையா அப்ப இது மூணுமே தான் வந்து பாசிபிள் டைமென்ஷன்ஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா சோ இதே மாதிரி நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போடலாம்12k y square plus 8ky minus 20k ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் ஸோ இப்போ இது இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் போட்ட மாதிரியே நமக்கு இதையும் சால்வ் பண்ணலாம் ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 12ky ஸ்கொயர் ப்ளஸ் 8ky மைனஸ் 20k ஸோ இதில் வால்யூம்னால் நமக்கு தெரியும் லென்த் இன்ட்டு பிரத் இன்ட்டு ஹைட் ஸோ வால்யூம்னால் லென்த் இன்ட்டு பிரத் இன்ட்டு ஹைட் ஸோ இதில் நம்ம எது இதெல்லாம் காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் ஸோ 12 ஃபோர் த்ரீஸ் ஆர் 12ன்னு பிரிக்கலாம் 8 ஃபோர் டூஸ் ஆர் 8ன்னு பிரிக்கலாம் 20 ஃபோர் ஃபைவ்ஸ் ஆர் 20 அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ மூணுத்துலேயுமே காமனாக 4 இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அதே மாதிரி வேறு ஏதாச்சும் காமனாக இருக்கா பாருங்கள் கேவும் காமனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இங்கே கே இருக்குது இங்கே கே இருக்குது இங்கேயும் கே இருக்குது அப்போ கேவும் காமனாக இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுக்கணும் ஸோ வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 வெளில எடுக்கணும் அப்புறம் கேவை வெளில எடுக்கணும் வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே 4 வெளில எடுத்துட்டிங்கன்னா 3 இருக்கும் கே வெளில போயிடுச்சு ஒய் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கணும் ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 வெளில போயிடுச்சு அப்போ 2 இருக்கும் கே வெளில போயிடுச்சு அப்போ ஒய் இருக்கும் மைனஸ் இங்கே 4 வெளில போயிடுச்சு அப்போ 5 இருக்கும் கேவும் வெளில போயிடுச்சு ஸோ இப்போ 4 இன்ட்டு கே இன்ட்டு 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2y மைனஸ் 5 ஸோ போன ப்ராப்ளம் சொன்ன மாதிரி நம்ம 4 ஒரு ஃபேக்டராக இருக்கலாம் கே ஒரு ஃபேக்டராக இருக்கலாம் இது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம் இது ஒரு டைமென்ஷனாக இருக்கலாம் 4 ஒரு டைமென்ஷன் கே ஒரு டைமென்ஷன் இந்த 3y ஸ்கொயர் ப்ளஸ் 2y மைனஸ் 5 இதுவும் ஒரு டைமென்ஷன் சொல்லிடலாம் பட் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணலாம் ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஸோ இங்கே 3 5s ஆர் 15 ஸோ மைனஸ் 15 வருது 3 5s ஆர் மைனஸ் 15 இங்கே சென்டரில் 2 வருது ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 15 வரணும் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ 2 வரணும் இல்லையா ஸோ 5 3s ஆர் 15 போடலாம் 5லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 வரும் ஸோ அப்போ மைனஸ் பண்ணால் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் போடணும் 5க்கு மைனஸ் வந்தால் இங்கே பிக்கர் நம்பருக்கு மைனஸ் அப்போ மைனஸ் 2 வரும் அப்போ வராது 5க்கு ப்ளஸ் வரும் இங்கே மைனஸ் வரும் செக் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 3s ஆர் 15 5ல 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 பிகர் நம்பர் சைன் ப்ளஸ் நீங்கள் 5க்கு மைனஸ் போட்டிங்கன்னா அங்கே மைனஸ் 2 வந்துடும் ஆனால் அங்கே ப்ளஸ் 2 இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் 5க்கு ப்ளஸ் போட்டுட்டு 3க்கு மைனஸ் போடணும் எப்பயுமே மைனஸ் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் போடணும் எதுக்கு மைனஸ் போடணும் எதுக்கு ப்ளஸ் போடணும் அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னா அந்த அடிஷன் டேர்ம் வச்சு தான் டிசைட் பண்ணோம் ஸோ மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டுட்டு சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும் ஸோ அப்போ இது எப்படி போடலாம் 4k 3y ஸ்கொயர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த 2y-ஐ இப்படி பிரிக்கணும் இல்லையா 5y மைனஸ் 3y அப்படின்னு பிரிக்கணும் ஸோ இங்கே மைனஸ் 5 இருக்கு ஸோ 4k ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்தும் செகண்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து எதை காமனாக வெளியில் எடுக்கலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து ஒய்யை காமனாக வெளியில் எடுக்கலாம் ஸோ இதில் ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இதில் 3 இருக்கும் மறுபடியும் ஒரு ஒய் இருக்கும் ஒரு ஒய் தான் வெளில போயிருக்கு ப்ளஸ் இங்கே 5 ஸோ இங்கேயும் 3y ப்ளஸ் 5 வரணும் இல்லையா
ஸோ அது வரணும்னா எதை வெளில எடுக்கணும், அங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸை வெளில எடுக்கணும். ஸோ மைனஸை வெளில எடுக்கிறதுன்றது மைனஸ் ஒன் போட்டுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 4K இன்ட்டு, ஸோ இதிலருந்து நாம் இந்த 3y+5 அதை காமனாக வெளியில் எடுக்கணும். ஸோ 3y+5 அதை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே ரிமைனிங் ஒய் இருக்கும், அதுக்கப்புறம் மைனஸ் ஒன் இருக்கும். ஸோ இதையும் ஃபேக்டராக நம்மளால் பிரிக்க முடியுது. அப்போ பாசிபிள் டைமென்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பாசிபிள் டைமென்ஷன்ஸ் வந்து 4K ஒரு டைமென்ஷனாக இருக்கலாம், அடுத்தது 3y+5 ஒரு டைமென்ஷனாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா y-1 வந்து ஒரு டைமென்ஷனாக இருக்கலாம். 4K ஒரு டைமென்ஷன், 3y+5 ஒரு டைமென்ஷன், அடுத்தது y-1 வந்து ஒரு டைமென்ஷனாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பாசிபிள் டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா?